June 17. குறை கூறாத மனநிலை. Matthew 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பிறரை நியாயம் தீர்க்க கூடாதென்று இயேசு கூறினார். கண்டனம் செய்வது மனித இயல்பாகும். ஆனால் ஆவிக்குரிய கோலத்தில் இதனால் நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஒருவரை கண்டனம் செய்யும் போது அவரில் உள்ள ஆற்றல் பகுக்கப்பட்டு போகிறது. கண்டிக்கும் ஆற்றல் பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே உண்டு. அவர் மாத்திரமே மனதை புண்படுத்தாமல் தவற்றி எடுத்து காண்பிப்பார். குறை கூறும் மனநிலையில் இருக்கும்போது தேவனோடு உறவு கொள்வது கூடாத காரியம். அத்தகையவர்கள் கடினமும் குரூரமும் பழிவாங்குவதுமான மனநிலை கொண்டு தங்களை தாங்களே சிறந்தவர்கள் என்று புகழ்ந்து கொள்ளுகிறார்கள். குறை கூறாத மனப்பான்மையை நம்மில் உருவாக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். இது தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய காரியம். நான் பிறரை விட சிறந்தவன் என்கிற எண்ணத்தை தவிர்க்க வேண்டும். உன் கண்ணிலே ஒரு தூசியை நான் கண்டால் என் கண்ணிலே உத்திரம் இருக்கிறது என்பது பொருளாகிறது. உன்னிலே நான் காண்கிற எல்லா தீமைகளையும் தேவன் என்னிலும் காண்கிறார். நான் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் போது என்னை ஆக்கினைக்குள்ளாக்குகிறேன். Romans 2:17-20 பார்க்க. மற்றவர்களை அளக்கும் அளவுகோலை விட்டுவிடு. நாம் அறியாத சிறந்த காரியம் அவர்களில் காணப்படலாம். தேவன் நம்மை சுத்திகரிக்கும் போது நம்மில் பெருமைக்கு இடமே இல்லை. தேவன் என்னிடத்தில் தம்முடைய கிருபையை காண்பித்திராவிட்டால் நான் எவ்வாறு இருந்திருப்பேன் என்பதை உணரும்போது நான் இழிவாக கருதக்கூடிய ஒரு மனிதனையும் சந்தித்ததே இல்லை. இந்த தியானமானது ஓஸ்வால் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.